ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோவிட்னால நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதில் ரொம்ப மெயினாக ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத விட்டுட்டு வர்ச்சுவல் லேர்னிங்க்கு மாற வச்சது தான். ஸோ இது வந்து இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸை அவங்களோட வர்ச்சுவல் லேர்னிங்க்கு எப்படி அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆர்கனைசிங்க. ஸோ நம்ம எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும், நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக தானே படிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் போய் பார்த்த பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோதான் பெரிய கிளாஸ் ரூமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்லா வால்மே வந்து அவங்க படிப்புக்கு ரிலேட்டடான, அகாடமிக்ஸ்க்கு ரிலேட்டடான நிறைய சார்ட்ஸு, ஆர்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது நிறைய ஒட்டி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாகவே பெரியவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம், அவங்களால எவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா 20 நிமிஷம். ஸோ குழந்தைங்களுக்கு அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் தான் ஜாஸ்தி. ஸோ 10 நிமிஷம் கேட்டுட்டு 10 நிமிஷம் வந்து பறக்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமை கூட அவங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி சார்ட்ஸு, இந்த மாதிரி அகாடமிக்ஸ்க்கு தேவையானதையே வந்து எல்லா இடத்துலையும் அவங்க ஒட்டி வச்சுருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரை நம்ம கண்டிப்பாக வீட்டில் ஃபுல்லாக அப்படியே கொண்டுட்டு வர்றது கஷ்டம்தான். பட் பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. பட் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நம்ம வந்து குழந்தைங்க யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்பேஸ் மட்டும் வந்து நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வர்ச்சுவல் லேர்னிங்க்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ், வர்ச்சுவல் லேர்னிங்க்கு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ரூமில் கார்னர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கார்னரில் கண்டிப்பாக கதவு இருக்கும். ஸோ அந்த கார்னரை நீங்கள் விட்டுருங்க. மிச்சம் 3 கார்னரில் எந்த கார்னர்கிட்ட உங்களுக்கு வந்து நேச்சுரல் சன்லைட் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கோ அந்த கார்னர்ஸை எப்போவுமே சூஸ் பண்ணுங்கள். கார்னர்ஸ் இல்லாமல் இந்த சென்டர் ஆஃப் த ரூம்லலாம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ரூமை உங்களை தவிர வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 4-5 ரூம் இருக்கிற வீட்டில் இது பாசிபிள். பட் வந்து ஒரு பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் இருக்கிற வீட்டில், இல்லை 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் த கார்னர் ஆஃப் த ரூம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற அந்த இடம் வந்து நேச்சுரலாக சன்லைட் வர்றதுக்கு அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல லைட்டு, நீங்கள் அந்த டேபிள் லைட்டு வாங்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது கூட வந்து நீங்கள் ஒரு டிம்மான லைட்டோ இல்லைனா வந்து அப்ராப்ரியேட்டான இல்லாத லைட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது வந்து அவங்களுக்கு டயர்டாகி அவங்களோட பார்வைக்கே கொஞ்சம் வந்து பாதிப்பு தர மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த வர்ச்சுவல் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த இடம் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டாங்க, படிப்பு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள வச்சே வந்து டெய்லி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண வச்சுருங்க. அதே மாதிரி வந்து வர்ச்சுவல் லேர்னிங் தானே, பின்னாடி ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்கிளட்டர்டான ஒரு ஸ்பேஸில் நம்ம குழந்தைங்கள உட்கார வச்சு நம்ம படித்தோன்னா அவங்களுக்கு சீக்கிரம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கான்சென்ட்ரேஷனும் வந்து தவறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேஸை டீக்ளட்டர் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுற அந்த டேபிள் அண்ட் சேர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேர் வந்து ரோலிங் சேர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுனா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பாருங்கள். ஸோ அவங்க கால் அந்த பாதம்லாம் இருக்குல்லையே, அது வந்து கரெக்டாக ஃப்ளோரில் படணும். அதுதான் பர்ஃபெக்டான பொசிஷன் குழந்தைங்களுக்கு சேரு. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்க போகிறதுனால இதெல்லாம் வந்து பெரியவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கார்ப்பரேட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ குழந்தைங்கள வளர்கிற குழந்தைங்கன்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் இப்போ 10 வயசுக்கு உட்பட்ட இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக டாய்ஸ் வச்சு விளையாடுறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அவங்க ரூம்லேயே உட்காந்து வர்ச்சுவல் லேர்னிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களோட பார்வையிலேருந்து தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா எந்த குழந்தை தான் வந்து டாய்ஸை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு நீ படி வளரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒரு கபோர்ட்லேயோ இல்லைனா வந்து இது ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கிற மாதிரி, அவங்களோட கண் பார்வையிலேருந்தே அது படாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு விளையாடிக்கலான்றதை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி மனசை தேத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இப்போது வர்ச்சுவல் லேர்னிங்றதுனால ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் இது வரைக்கும் அவங்க குழந்தைங்களுக்கே கொடுக்காத பேரண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ சரியாக நம்ம யூஸ் பண்ணுறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அது சேஃபாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த டிவைஸ்னாலுமே சரி சொல்கிறேன், ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐசைட்டுக்கு கரெக்டாக
அதே ஹைட்டில் இருக்கணும் அந்த ஸ்க்ரீனு. அப்படின்னா தான் அது வந்து கரெக்டான பொசிஷன், இல்லைனா அவங்க கண்ணை வந்து அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காந்துருக்காங்களே அந்த சேரை, அதில் வந்து ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரெண்டு பில்லோஸோ இல்லை ஒன் பில்லோவோ போட்டு நீங்கள் அவங்க ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து லேப்டாப் கீழே நல்லா ஒரு பவுண்டடான நல்லா கட்டியான புக்கு ஒரு 4-5 அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ஹைட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஐஸை வந்து அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, ஸோ நிறைய ஒர்க்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வீடு ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ண பேப்பர்ஸாக அப்படி அந்த மாதிரி கிளட்டடாக வைக்காமல் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு ஒரு ஃபோல்டருக்கே ஒரு ஆர்கனைஸ் மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்து அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு புக்கை போட்டுட்டு நீங்கள் அதை தேடி எடுத்து அப்படி பண்ணுறத விட நீங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் நோட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து அது புக்கை எடு அது பார்த்துவே இதை வைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது. ஒரே புக்கு ஒரே கேரு படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டிவைஸ் கொடுக்க போகிறீங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வேண்டிய எல்லா ப்ரொடெக்ஷனும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்கறது நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதனோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த இந்த மாதிரி டைமில் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லேப்டாப்புக்குனா ஸ்க்ரீன் கார்டு போட்டு கொடுக்கறது, அப்புறம் கீபோர்ட் ப்ரொடெக்டர் போட்டு கொடுக்கறது, அப்புறம் அவங்க லேப்டாப் அவங்க தான் பார்த்துக்கணும், அவங்களோட டிவைஸ் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை அவங்களே கேர் பண்ணிப்பாங்க. ஸோ பொறுப்பெல்லாம் தானாக வந்துடும், நீங்கள் பின்னாடியே போய் நின்று பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இப்போ வந்து சில ஸ்டேட்லலாம் இங்கே வந்து ஆன்லைன் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் அவங்க அப்சர்வ் பண்ணது என்னென்னா ஆன்லைன் லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் வந்து அவங்களுக்கு பயம், டீச்சர் சொல்லித்தரது நம்மளுக்கு புரியுமா புரியலையே எப்படி இதை பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஆன்சைட்டிலாம் இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சப்போர்ட்டிவாக இருங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய். ஸோ இது வந்து டுவல் பர்பஸ், இது வந்து ஒரு டைமரும் கூட, 1 மினிட் டைமர் இது. ஸோ 1 மினிட்ல நம்ம ஒரு ஒர்க் முடிக்கணும்னா இதை இப்படி திருப்பி வச்சிட்டோன்னா அந்த 1 மினிட் டைமர் அதை காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வந்து அவங்களோட டேபிளில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எது விருப்பமோ தண்ணியோ இல்லை ஜூஸோ எப்போவுமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில பாசிட்டிவ் நோட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் உங்கள் கைப்படவே எழுதி இல்லை வாங்கியோ கூட நீங்கள் வந்து அவங்க ஒர்க்கிங் ஸ்பேஸில் அங்கங்கே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை இடத்த வந்து திரும்ப பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது அவங்களோட மனசுக்குள்ளே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அப்ளிகபிளாக ஆகிற மாதிரி. இப்போது 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரே டேபிளை 2 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிவைடர் யூஸ் பண்ணலாம். டிவைடர்னால் நீங்கள் கடையில் தான் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டையே வந்து டிவைடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாசிபிளும் கூட, ஏன்னா வந்து 2 குழந்தைங்களும் ஒரே டைமில் பேசினா கண்டிப்பாக அது டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நல்ல குவாலிட்டியான 2 ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற இந்த 2 போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வர்ச்சுவல் லேர்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லித்தர வேண்டிய சில ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எப்போவுமே வீடியோவை ஆஃப் பண்ணாமல் ஆன்லேயே இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி மியூட் போட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போடணும் அப்படின்னும் சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், டீச்சர்ஸ் பேசும்போது அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கணும், பட் வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு பேசணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்ச்சுவல் லேர்னிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, வர்ச்சுவல் லேர்னிங் தானே, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்காமல் கண்டிப்பாக ப்ரெசன்டபிளாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை பார்க்குற மிச்ச 4 பேருமே வந்து அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி போக தான் செய்யும். இது வந்து இன்னுமே எஃபெக்டிவாக தான் இருக்க போகுது அந்த வர்ச்சுவல் லேர்னிங். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டீச்சர்ஸை வர்ச்சுவல் லேர்னிங்னாலுமே கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. இப்போ வாங்க என் பையனோட ரூமை நான் வந்து வர்ச்சுவல் லேர்னிங்க்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அவனோட ரூமு, பட் வந்து நாங்கள் மோஸ்ட்லி அவனை தனியாக விட மாட்டோம். ஸோ யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கனாலோ இல்லை மெயினாக எனக்கு வந்து ஏதாவது ஷூட் பண்ணோன்னா இந்த ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ப்ராப்பராக இனிமேல் நல்லபடியாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ
என் பையனையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமோட கார்னர்ஸை நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்குது இந்த கார்னர், காரணம் வந்து எனக்கு அங்கே ஜன்னல் இருக்கிறதுனால. ஸோ நல்ல வெளிச்சம் வரும், கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாலே கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நேச்சுரல் லைட் படும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற டைமில் கண்டிப்பாக லூஸ் டாய்ஸு ரூமில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வார்ட்ரோப்பில் ஒரு பகுதியை வந்து நான் அவனுக்கு டாய்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அவனோட போர்ட் கேம்ஸ், அப்புறம் அவனோட கார்ஸ், இந்த மாதிரி எல்லா டாய்ஸும் இதில் இருக்குது. ஸோ படித்து முடித்த பிறகு அவனுக்கு என்ன டாய் வேணுமோ உள்ளேருந்து எடுத்து விளையாடிக்கலாம். ஸோ படிக்கிற நேரத்தில் இது எல்லாமே உள்ளே தான் இருக்க போது. ஸோ இதுவுமே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட்மேட் போஸ்டர்ஸ், அப்புறம் கேலண்டர்ஸ், இதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு ஒட்டி வைக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவ் கோட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை தாராளமாக உங்கள் கைப்படவே எழுதி நீங்கள் அவங்க பார்வைப்படுற இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த மேப் வந்து என் பையன் கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டான். சரி, படிப்பு ரிலேட்டடாக இருந்தானேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு, இந்த மாதிரி ஃபோல்டருக்கு ஒரு ஆர்கனைசர் இருக்குது, இது வந்து அமேசானில் இருக்கும். ஸோ நான் இப்போ காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இது நம்மளுக்கு. நம்ம இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளட்டர் ஆகாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளோட டெஸ்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு கலர் ஃபோல்டர் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குயிக்காக அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்குமே வந்து டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் பிளாங்க் பேப்பர்ஸ், அப்புறம் ரைட்டிங் பேட், அப்புறம் ஒயிட் போர்டு. ஸோ ஒயிட் போர்டு வந்து கண்டிப்பாக வர்ச்சுவல் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து ஒரு சின்ன சைஸ் ஒயிட் போர்டு வாங்கியிருக்கேன் வித் மார்க்கர்ஸோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெஸ்க் லேம்ப்பு. ஸோ இப்போ வந்து வெளிச்சம் இருக்குது, அதனால் இந்த லேம்ப் வேணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுக்கு ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும், அப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இருட்டாயிடும், பல நாள் வந்து மேகமூட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் இருட்டாகவே தான் இருக்கும். ஸோ லைட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த டெஸ்க் லேம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது வந்து டிம் பண்ணிக்கலாம், நம்ம பேட்டரி கிடையாது, ப்ளக்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் லேம்ப் எப்போது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து ரைட் ஹேண்டடாக இருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கணும். ஸோ கரெக்டான ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டாண்டு. ஸோ அதில் வந்து பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர், மார்க்கர், க்ளூ, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்காக அவங்க ஏஞ்சி உங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எப்பவும் இருக்குதான்னு செக் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய் ஏதாவது டேபிளில் வைங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹார் கிளாஸ் மாதிரி தான், இது ரெண்டு கலர் லிக்விட் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம திருப்பி வச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லாக முடிகிறதுக்கு 1 மினிட் ஆகும். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருந்துச்சுனாலும் நம்ம காம் டவுன் பண்ணுறதுக்கு, நம்ம டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நோட்ஸும் நான் பண்ணதை எழுதி ஒட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கேலண்டரும் இருக்குது. ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எழுதணுன்னா எழுதி அதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த ஸ்டார் லைட் வேணும், எனக்கு என் ரூமுக்கு வந்து டெக்கரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, சரி வாங்கி நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வச்சு காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவோட பேக்ரவுண்ட் கூட இது வச்சுக்கலாம், 2 in 1. ஸோ இப்போது இந்த டேபிள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷெல்ஃப் இது என்ன எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ டாப் இதில் வந்து கலர் பென்சில்ஸ், ஷார்பி, ஸ்கெச் பென்சிலாம் இந்த மாதிரி ஒரு கேடியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா டக்குன்னு அதை டேபிளில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவனோட டெலஸ்கோப், கிட்ஸ் டெலஸ்கோப் தான் அது. அப்புறம் அவனோட காயின் பேங்க் இருக்குது. ஸோ இந்த ரோவில் வந்து அவனோட புக்ஸ் இருக்குது. அப்புறம் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நோட்ஸ் அது இருக்குது. ஸோ இதுதான் அந்த 5 subject நோட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு போன இயர் எண்டில் வந்து கொஞ்ச நாள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணாங்க இல்லையா, அப்போது வந்து 5 subject நோட் புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன பசங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஒரு புக்கையும் மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால் வந்து 5 subject நோட் புக்காக இருந்துச்சுன்னா அவங்க ஒரே புக்கை வச்சுக்கிட்டு எல்லா இதுக்குமே அதே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து காம்போசிஷன் நோட்டு. அது ஸோ காம்போசிஷன் எழுதுறதுக்கு, இங்கிலீஷ் காம்போசிஷன் எழுதுறதுக்கு எல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து நார்மல் காம்போசிஷன் நோட் தான், இந்த ரூல்டு நோட்டு தான் இது. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அந்த 5 subject நோட்டு காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 3 months ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, புக்கே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 shelf வந்து க்யூப்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு 2 cubes வந்து எம்டியாக தான் இருக்குது. அது ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்ட பிறகு அவனோட ஹோம் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து சில ஃபோல்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்கிற 2 folders வந்து ஒன்றுத்தில் ஃபுல்லாக இதில் ஆர்ட் சப்ளைஸ் இருக்குது. இதில் வந்து அந்த கலரிங், அப்புறம் இதுவும் வந்து மோஸ்ட்லி இந்த ஆர்ட் சப்ளைஸ் சேர்ந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ஷெல்ஃபும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிளாக்கு. ஸோ இந்த ரூமுக்கு இது வரைக்கும் நாங்கள் கிளாக் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த கிளாக் வந்து கிட்ஸுக்குனே உள்ளது. ஸோ குவார்ட்டர், 20 past 25 past அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ அந்த டிக் சவுண்ட் இருக்கும்ல, அந்த டிக் சவுண்ட்லாம் இல்லாத மாதிரியான ஒரு கிளாக்கு. ஸோ இது இங்கே மேலே மாட்டிடுவேன். நெக்ஸ்ட் வந்து நான் லேப்டாப்க்கு இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எந்த டிவைஸ்க்கும் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் வந்து கீபோர்ட் ப்ரொடெக்டரும் அப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் நான் வாங்கியிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கீபோர்ட் ப்ரொடெக்டர் இதுக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. அது ஒரு டைப் ஆஃப் கீபோர்டு போல் இருக்குது. ஸோ நான் டெல் இது பார்த்து தான் வாங்கினேன் நான். பட் ஸ்டில் இதில் வந்து ஒர்க் ஆகலை. மேபி நாங்கள் மாற்றிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் இதில் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதுனால டஸ்ட்டெலாம் இருக்க தான் செய்யும். ஸோ டஸ்ட்டு படப்பட வந்து நம்மளுக்கு இதோட லைஃப் குறையும் இல்லையா, அதனால் வந்து கீபோர்ட் ப்ரொடெக்டர் போட்டுக்கிறது நல்லது. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பேக் எதுக்கு வந்து லேப்டாப் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப் படிக்கிற டைமில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச நேரத்தில் இந்த பேக்கில் போட்டு வச்சுருங்க. ஸோ எப்படி வந்து டாய்ஸ் வந்து படிக்கிற நேரத்தில் உள்ளே இருக்கணுமோ அதே டைம் படிக்காத நேரத்தில் இந்த லேப்டாப் உள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வலிக்கு வந்துடுவாங்க. ஸோ லேப்டாப் வித் ஹெட்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நான் சேரில் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ரீச்சபிளில் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ என் பையனையும் கூப்பிட்டு காமிச்சேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இதே மாதிரி நல்லபடியாக படித்து இந்த வர்ச்சுவல் லேர்னிங்கை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ நான் காமிச்சது வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டேபிள், டைனிங் டேபிள் மாதிரியான பெரிய டேபிளில் இந்த மாதிரி டிவைடர்ஸ் நீங்களே வீட்டிலே செய்யலாம். ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்க, அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு தனியாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ரூமை ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.